ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோலையும் கிரிக்கெட்லேருந்து லேட்டஸ்ட் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் அப்டேட், நாளைக்கு நம்மளுடைய டீம் இந்தியா நியூயார்க் கிளம்புறாங்க. C20 வேர்ல்டு கப்புக்காக பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்மளுடைய டீம் இந்தியா வந்து கிளம்புறாங்க. ஸோ டீம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சஞ்சு சாம்சன், எஸ்ஏ ஜெய்ஷ்வால், சஹல் இவங்க மூணு பேரும் பார்த்தீங்கன்னா லேட்டராக டீமோட ஜாயின் பண்ணுவாங்க அப்படிங்கிறத இப்போ அஃபீஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு. ஸோ நாளைக்கு டீம் இந்தியா கிளம்புது. காரணம், ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமில் தான் இவங்க மூணு பேர் இருக்காங்க. ஸோ ராஜஸ்தான் இன்றைக்கி வந்துட்டு குவாலிஃபையர்ஸ் 2 ஆடுறதுனால ஸோ அவங்க ஃபைனல்ஸை முடிச்சுட்டு வந்து ஜாயின் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஹிண்ட் இருக்கு. ஸோ அது ரிசல்ட்டை வச்சு தான் வந்துட்டு டிசைட் ஆகும். டீம் இந்தியா பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா, விராட் கோலி ரெண்டு பேருமே ஒட்டுக்காக தான் வந்து போகிறாங்க. ஸோ இது கண்டிப்பாக டீம் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்ட் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு June 1st பங்களாதேஷ் அகேன்ஸ்டாக இருக்கிற வார்ம் அப் மேட்ச்க்காக பிளேயிங் 11 காம்பினேஷன் ஸோ எல்லாத்தையும் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஸோ வார்ம் அப் மேட்ச்சில் நம்மளோட பிளேயிங் 11 டிசைட் பண்ண முடியாது அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்துட்டு அந்த பிளேயிங் 15 இருந்து ஸோ ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்துட்டு ரோஹித் ஒரு ஐடியா வச்சிருப்பார், இவங்க பிளேயிங் 11 வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி விஷயத்தை வந்து டிசைட் பண்ணி ஸோ அதுக்கான பிளான்ஸில் அவங்க இருக்கும்போது ஸோ கண்டிப்பாக டீம் இந்தியாவுக்கு இவங்க மூணு பேர் லேட்டராக ஆட் ஆகும்போது நல்ல அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ ஃபார்ம் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ டீமுக்கு செலக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பின்னாடி தான் பிரிக்கணும். ஸோ வந்து ஸ்குவாட் அனௌன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்ல ஃபார்மில் இருந்தவங்க யாருமே ஸ்குவாட் செலக்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு டீசெண்டான ஃபார்மில் இல்லை. ஸோ அதனால் அதையும் நோட் பண்ணிக்கணும். ஸோ அடுத்தது டீம் இந்தியாவோட நெக்ஸ்ட் கோச் யார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ரோல். ஸோ இப்போது நேற்று வரைக்கும் என்ன விஷயம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்ததுன்னா ரிக்கி பாண்டிங், ஜஸ்டின் லாங்கர் இவங்க ரெண்டு பேர் டீமே கோச்சிங் ரோலுக்காக அப்ரோச் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் ரிக்கி பாண்டிங், ஜஸ்டின் லாங்கர் ரெண்டு பேருமே இந்தியன் டீமுக்குள்ள நான் கோச் ஆக விரும்பலங்கிற மாதிரி இந்தியன் டீமோட கோச்சிங் ஆப்பர்ச்சுனிட்டியை டிக்ளைன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம் வந்து வைரலாக போயிட்டு இருந்தது. இன்றைக்கி அதை வந்து பிசிசிஐ மறுத்துருக்குறாங்க. ஸோ நாங்கள் எந்த ஒரு இடத்துலையுமே போயிட்டு ரிக்கி பாண்டிங் கிட்டேயும் ஜஸ்டின் லாங்கர் கிட்டையும் அப்ரோச் பண்ணல, ஈவன் அவங்களும் அப்ளிகேஷன் போடல. அதெல்லாமே வந்து ஃபேக். இப்போ ஃப்ரண்ட் ரன்னராக இருக்கிறது கௌதம் கம்பீர், மகேலா ஜெயவர்தனே, ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் அப்படிங்கிறத அஃபீஷியலாக சொல்லிட்டாங்க. இந்த மூணு பேர்த்தில் யாராவது ஒருத்தர் தான் கோச்சாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதில் ஃப்ரண்ட் ரன்னர் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கௌதம் கம்பீர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்டீஃபன் ஃப்ளெமிங்கை பொறுத்த வரைக்கும் ஸோ அவர் வந்துட்டு சிஎஸ்கேவோட கோச்சாக இருக்கார், இந்தியன் டீமுக்கு கோச்சானா மல்டிபிள் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற முடிப்படி மல்டிபிள் ஃப்ரான்ச்சைஸ் அண்ட் டீம்ஸுக்கு கோச்சாக இருக்கக்கூடாது, அது ரூலில் இருக்குது. அதனால் ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் அந்த இடத்துல வர்றதுக்கு சான்சஸ் இல்லை. மகேலா ஜெயவர்தனே எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு இடத்துல எந்த ஒரு அப்டேட்டும் கிடையாது. ஸோ கம்பீர் தான் இப்போ எனக்கு தெரிஞ்ச ஃப்ரண்ட் ரன்னராக இருக்கிறாரு. ஸோ அவர் உள்ளே வந்துட்டாருன்னா கேகேஆரோட மென்டார் ரூல்லேருந்து குவிட் பண்ணிட்டு வந்துடணும். இதற்கு காரணமும் அந்த கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது தான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு கௌதம் கம்பீர் இந்தியன் டீமோட நெக்ஸ்ட் கோச் அப்படிங்கிற விஷயத்தை கையில் எடுக்கிறதுக்கு முன்னாடி T20 வேர்ல்டு கப் அடித்து நம்மளுடைய டீம் இந்தியா மாஸ் காட்டினாங்கன்னா இன்னுமே வந்து செமையாக இருக்கும். ஏன்னா வந்து ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் வந்து அந்த கோச்சிங் ரோல் எடுப்பாரா அப்படிங்கிற விஷயம் வரும்போது ஸோ எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா MS Dhoni வந்து ரிட்டையர் ஆகிட்டு MS Dhoni கோச்சிங் ரோல் எடுத்துருவார், MS Dhoni கோச் ஆனவொடனே ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் இந்தியன் டீமுக்கு வந்துருவார் அப்படிங்கிற மாதிரி விஷயம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் MS Dhoni IPL 2025 நான் விளாடுவேன் அப்படிங்கிற மாதிரி மேஜர் ஹிண்ட்டை கொடுத்துருக்கிறதா சிஎஸ்கேவோட சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்டீஃபன் ஃப்ளெமிங்குக்கு சான்சஸ் அப்படிங்கிறது டோட்டலாகவே இல்லை. ஸோ அதனால் எல்லா சான்ஸும் இப்போது கம்பீர் சைடு தான் போயிருக்கு. கம்பீர் ஆஸ் இந்தியன் டீமோட ஹெட் கோச் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ரோஹித் சர்மா டு RCB. ஸோ ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் நாட் ஒன்லி ரோஹித் சர்மா, RCB டீமுக்கு நெக்ஸ்ட் ஒரு ஃபியூச்சர் கேப்டன் வேணும். அந்த கேப்டன்சி அப்படிங்கிற ஆப்ஷனில் மும்பை இந்தியன்ஸோட அந்த ஒரு இஷ்யூனால ஸோ ரோஹித் சர்மா ரிலீஸ் ஆனார் அப்படின்னா கண்டிப்பாக RCB ரோஹித் சர்மாவை பிட் பண்ணி எடுத்து கேப்டன்சி ரோல் கொடுக்கலாம். கண்டிப்பாக அவரால் இன்னுமே வந்து 3-4 வருஷம் கேப்டனாக செயல்பட முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இப்போது RCB ஃபேன்ஸே வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா RCBயை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஃபார்ம் டிப்ளஸஸும் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக வந்து ஒரு 3 இயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி கேப்டன்சி வெஞ்சரில் தான் இருந்திருக்கிறாரு. ஸோ அந்த 2-3 இயர்ஸ் அப்படிங்கிற கேப்டன்சி வெஞ்சர் RCBக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. ரோஹித் சர்மா வந்தார்னா கண்டிப்பாக RCBக்கு சம மாதம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போது நிறைய பேர் பேசிகிட்டு வராங்க. மும்பை இந்தியன் சைட்லேயும் நிறைய கான்ட்ரவர்சிஸ் அண்ட் மிகப்பெரிய லெவலில் ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கு. அதனால் வந்து இங்கே ரோஹித் சர்மா ரிலீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டியும் ஹெவியாக தான் இருக்குது. ஸோ அதனால் ரோஹித் சர்மா RCBக்கு வந்தால் இன்னுமே எஃபிஷியண்ட்டாக இருக்கும். விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா அப்படிங்கிற அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு ஓப்பனிங் காம்பினேஷன் இந்தியன் டீமுக்காக நம்ம பார்த்துருக்கோம். IPL வந்து பார்க்குறதுக்கு மிக உரித்தான ஒரு சிம்மாசனமாக இருக்குது. ப்ளஸ் ரோஹித் சர்மா வந்தார்னா ஓவர்சீஸ் பிளேயர்ஸை யூஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு ஒரு தெளிவான விளக்கம் கிடைக்கும், ஒரு ஸ்பாட் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.